ஓம் சாய்ராம். ஸ்ரீ தேவி பாகவதம். தேவியின் அருளால் உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வியாச பகவான் அருளிய புராண கதைக்குள் செல்வோம். பகுதி 5, மதுகைடபர் வதம். சூத முனிவர் மதுகைடபருடைய பிரம்மாந்தத்தை கூறி வரும்போது சௌனகர் முதலான முனிவர்கள் அவரை பணிந்து, சுவாமி, தாங்கள் கூறி வரும் அரிய விஷயங்களை கேட்கும் போது நாங்கள் பேரானந்தம் அடைகின்றோம். ஓரிரு சந்தேகங்களும் எங்களுக்கு உண்டாகின்றன. இந்த அண்டத்திலே மேலான தெய்வங்கள் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர் என சொல்லப்படுகிறார்கள். நாராயணன் எவ்வாறு உறக்கத்தில் ஆழ்ந்தார்? அவருடைய செய்கைகள் அனைத்தும் முடங்கி கிடந்தது ஏன்? இது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, இதை எங்களுக்கு விளக்கி கூற வேண்டும் என்று கேட்டனர். அதை கேட்ட சூத முனிவர் அவர்களை பார்த்து, தவத்தால் சிறந்தவர்களே, தாங்களுக்கு தோன்றிய இந்த சந்தேகத்திற்கு சனாகதியரும் நாரதர் கபிலர் முதலானவரும் விளக்கம் தருவதற்கு தயங்குகின்றனர். அறிவில் சிறியவரான நான் என்ன அதிகம் கூறிவிடப் போகிறேன்? பூவுலகிலே சிலர் விஷ்ணுவை பரம்பொருளாக எண்ணி வழிபடுகின்றனர். மற்றும் சிலர் மகாதேவரான சங்கரனையே பரம்பொருளாக ஆராதித்து வருகின்றனர். இன்னும் சிலர் சூரியனையே ஆதி தெய்வமாக கொண்டு முக்காலங்களிலும் அவரையே வழிபடுகின்றனர். அதுபோலவே இந்திரன், அக்னி முதலானோரையும் சிலர் உபாசிக்கிறார்கள். அவரவர் எதை விரும்புகின்றனரோ அந்த பொருளையே தெய்வமாக வணங்குகின்றனர். மும்மூர்த்திகளுக்கு மேலான ஒரு சக்தி விளங்குகின்றது. பிரம்மனிடத்தில் அது சிருஷ்டி சக்தியாகவும், ருத்னரிடத்தில் சம்ஹார சக்தியாகவும், சூரியன் இடத்தில் பிரகாசப்படுத்தும் சக்தியாகவும், அக்னி இடத்தில் தகிக்கும் சக்தியாகவும் இவ்வாறு பலவிதங்களிலும் விளங்குகின்றது. சக்தி இல்லையே எந்த பொருளும் செயல்படாது. சக்தியே பிரம்மஸ்வரூபம் என்று வேதங்கள் கூறுகின்றன. அந்த சக்தி பிரம்மனிடத்தில் ராஜச குணசக்தியாக இருந்து படைக்கும் தொழிலையும், விஷ்ணுவிடத்தில் சத்துவ குணசக்தியாய் ரட்சிக்கும் தொழிலையும், ருத்ரனிடத்தில் தாமச சகுண சக்தியாய் அளிக்கும் தொழிலையும் நடத்தி வருகின்றது. அச்சக்தியை சகுணை, நிர்குணை என இருவிதமாக கூறுவர். சகுணை சக்தியையும் மோட்சத்தை விரும்புபவர்கள் நிர்குண சக்தியையும் உபாசிக்கின்றனர். போக போக்கியங்களை, உலக சந்தோஷத்தை விரும்புபவர்கள் சகுண சக்தியையும், மோட்சத்தை விரும்புபவர்கள் நிர்குண சக்தியையும் உபாசிக்கின்றனர். மும்மூர்த்திகளும் தமக்கு செயல்படும் சக்தியை, அத்தேவியை தியானிக்கின்றனர். நாராயணன் அத்தேவியை குறித்து தியானத்தில் ஆழ்ந்திருந்தாரே தவிர நித்திரை வசப்படவில்லை என்று கூறிய அவர் மேலும் சொல்ல தொடங்கினார். கண் விழித்த நாராயணன் பிரம்மனுடைய நிலையை கண்டு அவருக்கு உதவ விரைந்தார். பிரம்மா, அஞ்ச வேண்டாம், அவர்களை நான் வதம் செய்கின்றேன் என்று அபயம் அளித்தார். பின்னர் அசுரர்களை பார்த்து, யுத்தம் செய்யும் விருப்பம் இருந்தால் நீங்கள் என்னுடன் போர் புரிய வாருங்கள் என்று அழைத்தார். மது என்பவன் விஷ்ணுவின் மீது பாய்ந்து அவரை கீழே தள்ள முயன்றான். இருவரும் மல்யுத்தம் செய்ய தொடங்கினர். வெகுகாலம் போர் புரிந்து இருவரும் சளைக்காமல் முடிவில் மது சோர்வடைந்து ஓடினான். அப்போது கைடவன் விஷ்ணுவிடம் சண்டையிட வந்தான். இருவரும் ஒருவருக்கொருவர் கட்டி தள்ளுவி சண்டையிட்டனர். கைடவன் சோர்வடைந்ததும் அவனுடைய இடத்திலே மது சண்டைக்கு வந்தான். இவ்விதம் இருவரும் மாறி மாறி நாராயணனுடன் சண்டையிட்டார்கள். 5000 வருடங்கள் கடந்து சென்றன. அசுரர்கள் இருவரும் ஒருவர் களைத்த போது மற்றவர் வெளிப்பட்டு யுத்தம் செய்ததால் நாராயணன் சோர்வடையலானார். அவருடைய நிலையை கண்ட அசுரர்கள் இருவரும் சிரித்து, ஹே நாராயணா, உன்னை பார்த்தால் மிகவும் களைப்படைந்தவராய் இருப்பது போல் தோன்றுகின்றது, எங்களுடன் போரிட வலிமை இல்லையா என்று கூறினர். அசுரர்களுடைய நிலைமையை மேலானதாயிருப்பதை உத்தேசித்து நாராயணன் தந்திரத்தால் வெல்ல வேண்டும் என்று முடிவு செய்தார். அவர்களை பார்த்து, ஹே தானவர்களே, யுத்தத்திலே சோர்வடைந்தவர்களை நிராயுத பாணிகளையும் கீழே விழுந்தவனையும் கொல்ல மாட்டார்கள். இந்த தர்மத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நீங்கள் இருவரும் மாறி மாறி என்னுடன் சண்டையிட்டதால் சோர்வடையவில்லை, நான் தொடர்ந்து சண்டையிட்டு வந்ததால் சோர்வடைந்தேன் என்று நாராயணன் தந்திரமாக கூறினார். ஆகவே தம் இருவருடைய நிலைமையும் ஏற்ற தாழ்வில் இருக்கின்றது. எனக்கு சிறிது அவகாசம் தந்து இளைப்பாரியவுடன் மீண்டும் யுத்தம் செய்ய இணங்குவீர்களானால் மிகவும் நல்லது என்று நாராயணம் தந்திரம் வடிவமாக கூறினார். அசுரர்கள் இருவரும் அதற்கு இணங்கினர். சோர்வு நீங்கிய நாராயணன் யுத்தத்திற்கு வரட்டும் என அவர்கள் காத்திருந்தனர்.
வைகுந்தநாதனாகிய நாராயணன் அசுரர்கள் இருவரையும் எந்த உபாயத்தால் வெல்வது என்று சிந்தனையில் ஆழ்ந்தார். அசுரர்கள் தேவியை தியானித்து தாங்கள் வேண்டும் போது மரணம் சம்பவிக்க வேண்டும் என வரம் பெற்றிருக்கின்றன. அவர்களுடன் எவ்வளவு காலம் யுத்தம் செய்தாலும் வெற்றி காண்பது இயலாது. அவர்களோடு சண்டையிடாமல் சமாதானமாக போவதும் ஏற்றதல்ல. அதனால் அசுரர்கள் மரணத்தை விரும்பும்படியான காரியம் எதுவோ அதுவே செய்ய மேலானதாகும் என்று எண்ணினார் நாராயணன். தேவியை குறித்து தியானித்தார். ஹே புவனேஸ்வரி மாதாவே, உன்னை வணங்குகின்றேன். 5000 வருடம் இந்த அசுரர்களுடன் போர் செய்து சோர்வடைந்துள்ளேன். உன்னுடைய வரப்பிரசாதத்தால் அசுரர்கள் வலிமை குறையாது இருக்கிறார்கள். உன்னுடைய அனுகிரகத்தாலேயே அசுரர்களை நான் வதம் செய்ய வேண்டும். இவர்களை வென்று அளிக்கும் சக்தியை தயை கூர்ந்து அனுகிரகிக்க வேண்டும். உன்னையே சரணடைவதை தவிர நான் வேறு எங்கு செல்வது? மகாமாயையே, பிரம்மஸ்வரூபியே, எங்களை காப்பாற்றி அருள் புரிய வேண்டும் என்று விஷ்ணு பிரார்த்தித்தார். அவருடைய பிரார்த்தனையை கேட்ட தேவி அவரிடம், கருணை கொண்டு உன் விருப்பம் நிறைவேறும். அசுரர்கள் இருவருக்கும் என் உருவத்தை காட்டி என்னிடம் மோகம் கொள்ளுமாறு நான் செய்கின்றேன். அவ்வமயம் அவர்களை நீ வெற்றி கொள்ளலாம் என்று அனுகிரகம் செய்தார். விஷ்ணு அளவற்ற மகிழ்ச்சி கொண்டு அசுரர்கள் இருப்பிடம் வந்து அவர்களை யுத்தம் செய்ய வருமாறு அழைத்தார். அவர்களும் சந்தோஷத்துடன் யுத்தம் செய்ய தொடங்கினர். ஒருவரை ஒருவர் முஷ்டிகளால் அடித்துக் கொண்டும் குத்திக் கொண்டும் சண்டையிட்டனர். முன் போலவே நாராயணன் களைப்பை அடைந்தார். தேவியின் அனுகிரகம் பெற்று அசுரர்கள் கை ஓங்கியிருந்ததைக்கிறதே என வருத்தமுற்றார். அப்போது தேவி அழகிய ரூபத்தோடு அசுரர்கள் முன் தோன்றி அபிநயத்தாலும் இனிய கானத்தாலும் அவர்களுடைய கவனத்தை தன்பால் திருப்பச் செய்தார். கட்டழகு மங்கையை கண்ட அசுரர்கள் யுத்தத்தில் மனம் செல்லவில்லை, மோகவசப்பட்டவர்களாயினர். அவளுடைய நிலையை கண்டு விஷ்ணு கலகலகலவென்று சிரித்தார். உங்களுக்கு யுத்தம் செய்வதில் இப்போது விருப்பமில்லை என தோன்றுகிறது. அவ்விதமாயின் தோல்வியை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு வேண்டிய வரத்தை கேளுங்கள், தருகிறேன் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டு அசுரர்கள் இருவரும் மனம் நொந்தவர்களால், நாராயணா, எங்களுக்கு நீ வரம் தருவதா? எங்களுடன் போரிட்டு களைத்து போயிருக்கும் நீயல்லவா எங்களிடம் வரம் கேட்க வேண்டும்? வேண்டியதை கேள், நாங்கள் தருகிறோம் என்று சொன்னார்கள். விஷ்ணு மிகவும் சந்தோஷித்து, அப்படியே ஆகட்டும், நான் கேட்கும் வரத்தை நீங்கள் தாருங்கள். உங்கள் இருவரையும் நான் கொல்ல விரும்புகின்றேன், என் விருப்பத்தை நிறைவேற்றி தாருங்கள் என்று கேட்டார். அசுரர்கள் இருவரும் துணுக்குற்றனர். ஏதோ விஷ்ணு கேட்பதை கொடுத்து அவரை அனுப்பிவிட்டு வந்திருக்கும் கட்டளகையுடன் காலமெல்லாம் சுகித்திருப்போம் என்று நினைத்தே அவர் கேட்கும் வரத்தை தருவதாக கூறினார்கள். தங்கள் வாயாலேயே மோசம் போக நேரும் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இருந்த போதிலும் அந்த இக்கட்டான நிலைமையை சாமர்த்தியமாக தங்களுக்கு சாதகமாக்கி கொள்ள முயன்றனர். ஹே மாதவா, நாராயணா, முன்னொரு சமயம் இவ்வுலகமெல்லாம் நீர்மயமாக இருப்பதை பார்த்து உன்னிடம் ஒரு வரம் கேட்டோம். அந்த வரத்தை இப்போது எங்களுக்கு தர வேண்டும். ஜலம் இல்லாததும் விசாலமாகவும் இருக்கிற பிரதேசத்தில் எங்களை கொள்ளலாம். இதுவே நாங்கள் வேண்டுவதாகும் என்றனர். அவர்களுடைய வஞ்சக எண்ணத்தை அறிந்த நாராயணன் மெல்ல சிரித்து விஸ்வரூபம் எடுத்து தம்முடைய துடைகளையே விசாலமான பூமியாக தோன்றுமாறு செய்தார். இனி தப்புவதற்கில்லை என்பதை உணர்ந்த அசுரர்கள் மதுவும் கைடவரும் இருவரும் தங்களுடைய சரீரத்தை 1000 நீளம் உள்ளதாக செய்து கொண்டனர். விஷ்ணு தம்முடைய துடைகளை 2000 நீளம் உள்ளதாக காட்டினார். அசுரர்கள் இருவரும் தோல்வியை ஏற்று அவருடைய துடைகளில் தங்கள் தலையை சாய்த்தனர். பரந்தாமனுடைய திருக்கரத்தில் இருந்த சக்ராயுதம் இமைக்கும் நேரத்தில் அவர்கள் இருவரின் உயிரை குடித்து திரும்பியது. அசுரர்களுடைய உடலிலிருந்து பெருக்கெடுக்குருதியும் மாமிசமும் சமுத்திரமெங்கும் பரவியது. அவை பரவிய இடமெல்லாம் பூமியாயிற்று. அதன் காரணமாகவே மேதினி என்ற பூமி அழைக்கப்படலாயிற்று. தேவியின் திருவருளால் மதுக்கைடவர் இருவரையும் விஷ்ணு அளித்த விருந்தாந்தத்தை கூறிய சூத முனிவர் அடுத்து வியாசருக்கு புத்திரர் தோன்றிய விருந்தாந்தத்தை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். சாய் பூரணி.